காய விட்டுருங்க. காய விட்ட பிறகு நகத்தை வச்சு சொரண்டி எடுத்துருங்க. அழிஞ்சு போச்சு அந்த உண்மை. ஏன்னா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் வீடியோ டிஃபைனிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வீட்லேயே வந்து சேஃபா இருங்க. அண்ட் இந்த குவாரண்டைன் பீரியட் கொஞ்சம் கடியா தான் இருக்கு, பட் இருந்தாலும் இதை வந்து நம்ம தாண்டி வரணும்னா கண்டிப்பா நம்ம வீட்லயே சேஃபா இருக்கணும் அப்படின்னு நானும் இருக்கேன், நீங்களும் இருங்க, அவ்வளவுதான். அண்ட் நம்ம சேனல்ல ரீசெண்டா வந்து 77 ஸ்கின் கேர் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸா வந்து போட்டிருந்தேன். அந்த ஸ்கின் கேர்ல ஒரு லுக் வந்து கிரியேட் பண்ண, அதாவது இன்ட்ரோ அண்ட் அவுட்ரோக்கு வந்து ஒரு லுக் கிரியேட் பண்ணியிருந்தேன். அது வந்து ஒரு நேச்சுரல் லுக்கா இருந்தது, அந்த லுக்கை வந்து ரீக்ரியேட் பண்ணி காமிக்கிறதுக்கா அப்படின்னு வந்து ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதை தான் இன்னைக்கு வந்து கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். அது மட்டும் இல்லைங்க, கூடவே நான் எப்படி அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு ஷேர் பண்ற பெரிய கம்பு சுத்துற வேலையெல்லாம் இல்லை, சிம்பிளா எப்படி பண்ணேன் அப்படின்னு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். பிகாஸ் இது வந்து கொஞ்சம் நேச்சுரல் லுக்னால கண்டிப்பா நீங்க வந்து வேரபிள் லுக், நீங்க வெளியே போகும்போது கூட இதை ஈஸியா வந்து நீங்க வேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை எப்படி பண்ணேன் அப்படின்னு வந்து இப்ப இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிடுறேன். இப்போ நீங்கள் எந்த சைடில் வாக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் எடுங்க. இப் சென்டரில் எடுக்கிறீங்கன்னா, நான் இப்போ எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா என்னோட ரைட் சைடுக்கு எல்லா முடியும் எடுக்கிறேன். ஸோ இப்படி அப்படியே லைட் ஹேண்டடாக நீங்கள் வந்து எல்லா முடியும் எடுத்துக்கோங்க. அப்படியே பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு லைட்டாக நீங்கள் பண்ணுங்கள். முன்னாடி இருக்க முடி மட்டும்தான் வரணும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா முடியும் வந்துச்சு. லைட்டாக இப்படி வந்து ட்விஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு இப்படி ஒரு புஷ் கொடுத்தீங்கன்னா அந்த பஃப் கிரியேட் ஆகிடும். அண்ட் இந்த இடத்துல ஒரு டென்ட் மாதிரி இருக்கும், அதை மட்டும் லைட்டாக வந்து கொஞ்சம் புல் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நீட்டாக ஒரு ஒரு பஃப் கிரியேட் ஆகிடும். அண்ட் இந்த மாதிரி டிக்டாக் பின் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு நம்ம இப்படி செக்யூர் பண்ணிக்கலாம். டன், முடிஞ்சிச்சா. அண்ட் இந்த சைடும் என்ன பண்ணுறேன்னா, இந்த சைடு கொஞ்சம் முடிய இருக்கு இல்லையா, அது ஒன்று நம்ம இப்படி விட்டுடலாம். இல்லைனா இப்படி எடுத்துட்டு லைட் ஹேண்டாக வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். நீங்கள் பேக் கோம்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் வால்யூம் இருந்தால் நீங்கள் ஹேர்லாம் வந்து குளிச்சுட்டு வந்த பிறகு நல்லா பவுன்சியாக இருந்ததுன்னா இந்த மாதிரி லுக்கெல்லாம் நீங்கள் க்ரியேட் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். ரீசெண்டாக நிறைய பேர் நான் பார்த்துக்கேன், ரொம்ப ஒரு தடவை ரெண்டு தடவை நீங்கள் ட்ரை பண்ணியே ஆகணும். பிகாஸ் அது எடுத்தோடனே டக்குன்னு ஒன்றும் வந்துடாது. அவ்வளோதான். இங்கேயும் வந்து ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு டிக்டாக் பண்ணி வச்சு செக்யூர் பண்ணிக்கிறேன். செக்யூர் பண்ணியாச்சா, அந்த ஒரு லுக் முன்னாடி க்ரியேட் ஆகிருக்கு பாருங்க. இப்போ இதை வந்து முன்னாடி போட்டுக்கிறேன். ரொம்ப ஈஸி தான்டா, நீங்கள்லாம் வந்து ஐயோ அது ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. முடி நல்லா சிக்க எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் லூஸாக ஜெல் போட்டுக்கோங்க. ரொம்ப டைட்டாக போட்டோன்னா முன்னாடி போடும்போது அழகாக இருக்காது, இங்கே தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப லூஸாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. அப்புறம் ரப்பர் பேண்ட் இருந்தால் ரப்பர் பேண்ட் போட்டுக்கோங்க. நான் வந்து அப்புறம் கழட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போதைக்கு இங்கே பேண்ட் எதுவுமே என் கையில் கிடைக்கல, அதனால தான் கிளிப் எடுத்து போட்டேன். உங்களுக்கே தெரியும், அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது தம்ப்நெயிலே தெரியும் பாருங்க. ஸோ அவ்வளோதான், லைட்டாக இப்படி புல் பண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி நல்ல வால்யூம்னஸ்ஸாக தெரியும். இந்த மாதிரி போட்டு இப்படி புல் பண்ணிங்கன்னா, ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி ஒன்றுமே சன்னமாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் நேச்சுரலாக வால்யூம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த சைட்லலாம் முடியிருந்தால் அப்படி எடுத்து இந்த சைடு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் வந்து முடிஞ்சிச்சு. அடுத்தது வந்து ஃபேஸ் மேக்கப். ஃபேஸ் மேக்கப்புக்கு நான் வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இதை பற்றி என்கிட்ட வந்து ஒருத்தவங்க ரிவ்யூ கேட்டிருக்காங்க, நான் அதை வந்து காமிக்கிறேன். வேற ஒரு வீடியோவில் நான் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன், ப்ரான்ஸோட சூப்பர் லைட் ஜெல். ஃபேஸை வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணும்.
நல்லா மசாஜ் பண்ணிட்டுக்கோங்க, ஃபட்டாஃபட் பண்ணிடலாம் டக்குன்னு. தென் அதுக்கப்புறம் நான் இப்போ என்ன பண்ண போறேன்னா, நம்மளோட ப்ரைமர் எடுத்துக்கலாம். ப்ரைமருக்கு இந்த பர்பிளோட ப்ரைமர் எடுத்திருக்கேன். ப்ரைமரும் இவனை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். ஓகே, இப்போ நான் வந்து க்ரையலானோட டர்மா கலர் கேமஃப்ளேஜ் க்ரீம், ஸோ இந்த ப்ராடக்ட் இப்படி எடுத்துக்கிறேன். கண்ணு கீழே எனக்கு டார்க் சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். க்ரையலானோட டர்மா கலர் கேமஃப்ளேஜ் க்ரீம் வந்து யூஸ் பண்ணேன், D5. இது என்னோட டார்க் சர்க்கிள்ஸ்க்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ டார்க் சர்க்கிள்ஸ் அப்புறம் பிக்மெண்டேஷன்லாம் இந்த மாதிரி என்ன மாதிரி லைட்டாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த D5 வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா வந்து கன்சீல் ஆகுது. ஸோ இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் டைம் நான் வந்து சென்னை ஜோ ஸ்டாக்ஸ் போனேன், அந்த சென்னையில் போனப்போ அப்போ வாங்கினது இது. இது வந்து கண்டிப்பில் நான் இப்படி அப்ளை பண்ணேன். கொஞ்சம் காஸ்ட்லி தான் இல்லைன்னு சொல்ல, பட் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப நாள் தாங்கும் வச்சுக்கோங்களேன். ஒரு 2 இயர்ஸ் கிட்ட கூட தாங்கும். இதோட செல்ஃப் லைஃபே பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ். அதுக்கப்புறம் என்னோட ஃபேவரட் இந்த எல்ஏ கேர்ள் ப்ரோ ஃபேஸ். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா பஃப், இந்த மாதிரி பவுடர் ப்ரஷ் வச்சு கழுத்துலலாம் கருப்பு இருக்கும் பாருங்க, டிஸ்கலரேஷன் 2 கலர்ஸ் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி போட்டு செட் பண்ணிக்கலாம். அண்ட் அதை முடித்த பிறகு நம்ம வந்து நம்மளோட ஐப்ரோஸ் தாங்க மெயின். அண்ட் ஐப்ரோஸ் இப்போ பார்த்தீங்கன்னா பல பேருக்கு வந்து கார்டு மாதிரி இருக்கும், எனக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ என்னோட வெட் அண்ட் வைல்ட் கிட் ஐப்ரோ கிட் வச்சு நான் வந்து ஐப்ரோஸை வந்து ஃபில் இன் பண்ணிக்கிறேன். அடுத்தது இப்போ எஸ்கியூவோட பென் லைனர் இருக்கு இல்லைங்களா, ஆல் டைம் ஃபேவரட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, கொஞ்சம் நல்லாவே லாங் லாஸ்டிங்காக இருக்குது. ஒரு வருஷம் கிட்ட இதை நல்லா யூஸ் பண்ணுறேன். இப்போ ஒரு காஜில் வச்சு கீழே வாட்டர் லைனை வந்து ஃபில் பண்ணிக்க போகிறேன். ரொம்ப லைட்டாக தான் பண்ணேன், அதுவும் 3/4 ஐக்கு மட்டும்தான் நான் பண்ணேன். ஐலும் முடிஞ்ச பிறகு என்னோட ஐஸ் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பென் லைனர் வச்சு இல்லை உங்ககிட்ட நீங்கள் என்ன லைனர் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே எடுத்துக்கலாம். பட் ஆனால் அதில் வந்து இப்போ லைட்டாக ரொம்ப மைன்யூட்டாக இருக்கணும் அதோட பிரிசல், அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. நான் என்ன பண்ணுவேன்னா அப்படியே இந்த சைடில் கீழே லேஷ் லைன் இருக்குல்ல அந்த வாட்டர் லைன்லேருந்து அப்படியே ஒரு லைன் கிரியேட் பண்ணி விட்டுருவேன். ரொம்ப லைட்டாக தான் பண்ணுவேன். அது நமக்கு வந்து கண்ணை வந்து அப்படியே நீட்டி காமிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க அந்த லைட்டாக ஒரு இல்யூஷன் இங்கே கிரியேட் ஆகுது இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி பண்ணிப்பேன். ஸோ ரொம்ப அதிகமாக நான் ஒர்க் பண்ணல, இப்போ பண்ணிட்டேன்னா அது ரொம்ப அதிகமாகிடும். அதே மாதிரி தான் இந்த சைடும். ஸோ ஐலைனர் ப்ளஸ் இந்த ஒரு டெக்னிக் நான் வந்து ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் அது பிடிச்சிருக்கு. தட்ஸ் அவ்வளோதான், என்னோட ஐ மேக்கப்பும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது நான் வந்து என்ன பண்ணுறேன் இப்போ காமிக்கிறேன். அடுத்தது கண்டிப்பாக ஒரு மஸ்காரா யூஸ் பண்ணணும். மஸ்காராக்கு இங்கே யூஸ் பண்ணுறது ஃபேஸ் கனடாவோட கிளாமர் மஸ்காரா. மேலே என்ன இருக்கோ அதை எடுத்துப்பேன். ஸோ இப்போ இதுதான் இங்கே இருக்கு. அண்ட் கீழே இருக்க லாஷஸ்க்கு இப்படி பண்ணுறதை விட இது வந்து ரொம்ப இந்த டெக்னிக் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. மஸ்காரா அப்ளை பண்ணும்போது பொறுமையிலையும் பொறுமை வேணும். எனக்கு அந்த பொறுமை இப்போ இல்லாதனால கொஞ்சம் லைட்டாக தான் இந்த கண்ணுக்கு மேலே பட்டிருக்கு. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படியே காயட்டும் விட்டுருங்க. லிப்ஸ்டிக்லாம் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அதை சுரண்டி எடுத்தால் அது கையோட வந்துடும். ஸோ உடனே தேய்ச்சிங்கன்னா எல்லா இடத்துலையும் ஆகிடும். ஸோ காய விட்டுருங்க, காய விட்ட பிறகு நகத்தை வச்சு சுரண்டி எடுத்துருங்க. இல்லைனா அந்த ஸ்கூலி இருக்குல்ல, ஸ்கூலி வச்சு கூட சுரண்டி எடுக்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் வந்து 3 கலர்ஸ் வந்து காமிக்க போகிறேன் லிப்ஸ்டிக்கு. ஸோ இது 3 வந்து நியூட் ஷேட். என்னோட ஸ்கின் டோனுக்கு இது வந்து நியூட் ஷேட், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒன்று வந்து கலர் பாரோட ஹாத்தே லேட்டே 007. அண்ட் இன்னொன்று வந்து ஃபேஸஸ் கனடாவோட, இதோட ஷேட் எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. அழிஞ்சு போச்சு அதான் உண்மை, ஏன்னா கையில் பிடிச்சி 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 அழுது போச்சு. T Rose 10. ஸோ இதோட ஷேட். அண்ட் இப்போ வந்து நாய்க்காவில் நான் வாங்கினது ஸ்னூஸ் அப்படி லெட் இட் ஸ்னூஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு ஷேடு. ஸோ இது 3 வந்து ஒரு நியூ ஷேட். இதை பற்றி நியூ ஷேட்ஸை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றி தனியாக டீட்டெயிலாக என்கிட்ட வேறு சில நியூ ஷேட்ஸும் இருக்குது, அதெல்லாம் வந்து வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ நான் வந்து இதை அப்ளை பண்ண போகிறேன். ஸோ எனக்கு பிடிச்ச இந்த ஹாத்தே லேட்டே அதெல்லாம் வந்து அப்ளை பண்ண போகிறேன். இது வந்து ஒரு மேட் ஷேட். கடைசியாக நம்ம வந்து ஒரு பொட்டு வச்சிடலாம். பொட்டுக்கு இங்கே வந்து இந்த பொட்டு தான் ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ணுற பொட்டு. நல்லா இருக்குங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இந்த லுக்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிடலாம். அண்ட் இது வேரபிள் டூ, நம்ம
அதிகமாலாம் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணல, ரொம்ப கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சு ஒரு நீட்டா சிம்பிள் லுக், எலிகெட் லுக், நம்ம வெளியே போகும்போது கூட நம்ம வந்து வேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு லுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து டிக்டாக் வீடியோஸ் எல்லாம் பண்ணுவீங்க. ஸோ அந்த இந்த லுக் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டு நீங்க வந்து டிக்டாக் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லுக்கை வந்து கேட்டவங்களுக்கு நான் இந்த லுக்கை எப்படி பண்ணும் அப்படின்னு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த நிறைய வீடியோஸ் எல்லாம் உங்களை வந்து மீட் பண்ண அடுத்தது டேக் கேர், டாட்டா.